यस्य वाग्वृत्तिपरिचिन्ता यतेनाज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் ஒரு கவிதார்க்கிக சிங்கமே பாதியர் வாழ்வரு தாய் இருகையும் தூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவினக்கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய 751வது திருநட்சத்திர மகோத்சவத்தை நாம் சேவித்துவிட்டு சுவாமியினுடைய திவ்ய மங்கள விசேஷத்தை தியானம் பண்ணிக்கொண்டு இன்றைய தினம் சுவாமியினுடைய ஸ்ரீசக்தியான தீபசூரியோதய விஷயமான உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். சுவாமியை சேவிக்க செல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. தொண்டருகும் துணையடி வாழி நின்முறுவல் கொண்ட முகம் வாழி வாழி அகக்காமுத்திரக்கை வன் திருநாமும் வாழி மணிவடமுப்புரி நூல் கொண்ட சீர்தோ புல் புலமணி வாழி நின் வடிவே. தூப்புல் குலமணியே நின் வடிவு வாழி என்பதாக சுவாமியினுடைய திருக்குமாரன் குமார வரதாச்சாரியர் சுவாமி சுவாமியினுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகின்றார். தொண்டருகும் துணையடி வாழி நின் தோமுறுவல் கொண்ட முகம் வாழி என்பதாக இந்த சுவாமியினுடைய திருவடி தொண்டர்களுக்கு பரமபோக்கியமாக இருக்குமா? எப்பவுமே புன்சிரிப்போடு கூடி இருந்த சிக்கரத்திரமுக மண்டலம் கையிலே வியாக்கியாமுத்திரக்கை வியாக்கியாமுத்திரையை வைத்துக் கொண்டிருக்கின்ற சுவாமி சுந்தரம் சுவாமி திருமேனியில் பார்த்தோம்னாக்கா அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தில் யஜ்ஞோபவீத்து மூணு திருவிலட்சணையும் இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு வாழி சொல்லி மங்களாசாசனம் பண்ற சுவாமி அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் நமக்காக எவ்வளவு விஷயத்த சொல்ற லோகத்தில் இருக்கிறவள்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்துகிறான்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். இவள்லாம் இப்படி நடந்துக்கிறதுனால நாம இப்படி நடந்துக்க கூடாதுன்றதுக்கோசரம் சொல்ற சிபாஷத்துல கூட பூர்வபட்சத்தை முதல்ல சொல்லி சொல்ற பூர்வபட்சத்தை சொல்ற அப்படின்னாலும் பூர்வபட்சத்தினாலேயே பூர்வபட்சம் மொத்தம் ஒத்துண்டோம்னு அர்த்தம் கிடையாது. இப்படி எல்லாம் பூர்வபட்சம் இதுக்கு சித்தாந்தம் என்னன்றத தெரியப்படுத்துற அந்த மாதிரிதான் உலகோர்கள் நடக்கும் இயல்பில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற இந்த 5வது அங்கத்தில் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம். தர்ப்பணம் அசூயையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை சேவிக்கிறதுன்றது ஒத்த பார்க்கலாம். அசூய சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. அப்போ சன்னியாசி வேஷம் போட்டுருக்க விட விழுந்து சேவிக்கிறதா? ஏன்னா அவளுடைய எண்ணம் தான் சன்னியாசி வேஷம் போட்டுட்டதுனால எப்பேற்பட்டவாளும் தன்னை வந்து சேவிக்கணும்னு அவளுக்கு எண்ணம். இவ தர்ப்பனுடைய எண்ணம்னா இவ சன்னியாசியாரெல்லாம் இருந்துட்டு போறான். இவ ஒன்றும் வாட்சவும் இல்லை, இவ ஒன்றும் பெரிய மேதாவி இல்லை, பெரிய விதுஷி இல்லை, பெரிய ஆசையில இல்லை, அப்படிலாம் நல்ல சத்துல பிரசுத்தையாக இல்லை. அதெல்லாம் இருக்கு, எங்கிட்ட இருக்கு. நான் உத்தம குலத்தில் பிறந்தவனாக இருந்துருக்கேன். நான் நிறைய வித்தத்தில் இருக்கு. நான் தொடிகாத சாஸ்திரம் கிடையாது. என்ன அவ்வளோ மேதாவியாக இருக்கேன். நான் ஆச்சாரத்தில்னா இருந்துருக்கேன். இப்போ சன்னியாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் தான் நம்மளை செய்கிட்டமே என்று இவர்கள் இருவர்களுக்கு இடையே ஒரு விவாதம் வந்தது. சரி, இப்போ யாரை யார் சேவிக்கிறதுன்றத இங்கே ஒரு ஆசிரமம் வந்துட்டு இந்த ஆசிரமத்துக்குள்ள யாரானா ஒருத்தர் இருப்பாளோ இல்லையோ, ஒரு தபஸ்வியா ஒரு மகர்ஷி மாதிரி யாரானா இருந்தாள்னாக்கா அவளை போய் கேட்போம். அவர் என்ன சொல்றதுன்றதை கேட்டோமானாக்கா
அவர் ஒரு முடிவு சொன்னேருனாக்கா அது சரியா இருந்ததுன்னா ஏற்றுக்கூடியதா இருந்ததுன்னா ஏற்றுப்போம் என்று ரெண்டு பேரும் தீர்மானம் பண்றா. இவா ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணி அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிற அந்த சொல்லச்சு இத்யுபா உபசற்பதா. அந்த ஆசிரமம் யாருது அப்படின்னா டம்பனுடைய ஆசிரமம். அங்க டம்பம் உட்காண்டிருக்கான். டம்பன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாத்திரம் தான். அது உண்மையா பண்ணணும்னு பண்ணல. இது ஒருத்தர் ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறது, டம்பத்துக்காக ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறது. நிஜமா ஒருத்தர் ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னாக்கா நமக்கு உபவாசம் இருக்கணும். இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இது இருந்தாக்கா இது சாஸ்திரம் சித்திக்கும் என்று ஏகாதசி உபவாசம் இருக்கணும். ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரும் நான் ஏகாதசி உபவாசம் இருக்கவன்னு என்னை கொண்டாடணும்ன்றதுக்காக நான் ஏகாதசி உபவாசம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு தெரியாத ராத்திரி பழையது சாப்பிட வேண்டியதுதான் நான். அப்படி இது டம்பத்துக்காக சொல்றது. இவன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த உள்ள ஆசிரமத்துக்குள்ள இருந்தவன் அந்த மாறுடி வேஷம் போடுறது. இதுலயும் இந்த டம்பத்திலையும் டம்பத்துக்காக பாருங்க, அவனோட படுறது ரொம்ப கஷ்டம். மீதி நிஜமாவே ஆச்சாரமா இருந்தாக்கா அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். எந்த சமயத்துல எதை விட்டு கொடுக்கலாம் எதை ஏத்துக்கலாம் என்பது அவனுக்கு தெரியும். உலகத்தோர்கள் எல்லாம் அண்ணன் பெரிய ஆச்சாரக்காரன்னு சொல்லிக்கணும்ன்றதுக்காக எவன் ஒரு டம்பத்துக்கு ஆச்சாரமா இருந்துட்டு இருக்கானோ அவனோட படுறது ரொம்ப கஷ்டம். அவன் எதையுமே ஏத்துக்க மாட்டான், எதையும் ஒன்றும் பண்ண மாட்டான். இப்ப உள்ள இருக்கிறவன் அந்த மாதிரி டம்பனவன். அவன் பெரிய தபஸ்வி மாதிரி வேஷம் போட்டு இவன் உள்ள நுழையிறான். நுழையிட்டு பார்த்தோம்னாக்கா அவன் பெரிய ஒரு பெரிய மௌன விரதத்துக்கு ஆசிரயிச்சிருக்கான். ஒருத்தரோடையும் பேசாதவனாக இருந்துருக்க மாதிரி பாக்குறான். இவாளை பாக்குறதுக்கு முன்ன வரைக்கும் வேற யாரோடய பேசிட்டு இருந்திருப்பான். இவளை பார்த்த உடனே இவர் ரொம்ப அப்படியே சுவாமியா மௌன விரதம் இருக்க மாதிரி இப்படி ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி நின்று இருப்பான். அவன் இவனை பார்த்து சொல்லி சொல்றான், என்னடா சொல்றான், உபவதிஷ்டா மௌன விரதம் அபினிய பத்னியும் சேட்டையா சோதயதி அப்படின்னா. இவன் அப்படியே மௌன விரதம் ஆசிரியிருக்கிறதுனால இவனுக்கு மனைவி ஒத்தி இருக்கா. அவர் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரி. இவன் இவ்வளவு கெட்டிக்காரன்னு இதுக்கு மேல 10 பங்கு அவள் வந்து வேஷம் போடுறதுல கெட்டிக்காரியா இருந்திருப்போ. அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்தந்த சமயத்துலலாம் இந்த சமயத்துல தன் நாத்துக்காரை பத்தி சிக்கலாம் அப்படின்றது அவளுக்கு நன்னா தெரியும். எப்படி எங்க நாத்துக்காரன்னுட்டு அவ பாக்குறான்னா இப்படி கண்ணாடியை காண்பிக்கிறானா. இவன் ரெண்டு பேரும் வர நான் மௌன விரதம் ஏன்னா இவன் மௌன விரதம் ஆசிரியிச்சா பாவனை பண்றான். நிஜமான மௌன விரதம் இல்லை, தான் மௌன விரதத்தை ஆசிரியிச்சிருக்கிறதா நீ அவள்கிட்ட சொல்லி இப்ப எங்க நாத்துக்கார பேச மாட்டே, அதையில உங்களுக்கு எதனா வேணுமானாக்கா தூரேந்தே சேவிச்சுட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு போங்கோ, அப்புறமா அவர் என்ன சொல்றத நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் நானு என்ன. அவள் அதுக்கு மேல வேஷம் போடுறவளா அவங்க. ஆகையில அவளை கண்ணாலேயே காண்பிக்கிறான். இது கண்ணால காண்பிச்ச பார்த்த உடனே பத்னியின் சேட்டையா சோதைய செய்யணும். என்ன இவன் மௌன விரதம் ஆசிரியிருக்கிறதுனால வாயை திறந்து பேச முடியாது. அதே சமயத்துல அவளுக்கும் தெரியப்பட்டுனா அப்படி கண்ணால் அப்படி பார்த்த உடனே அவளும் புரிஞ்சுட்டா மகா சாமர்த்தியம். அவ யாரு? அவதான் குகனை. அப்போது டம்பனுடைய மனைவியாச்ச. அவளுடைய சுவாவம் அசலார வஞ்சனை பண்றதே சுவாவம். ஆகையால அந்த சுவாவத்தோட இருக்கிறதுனால அவளுக்கு அசவுனே தெரிஞ்சிச்சு. அவ பாக்குறா இவ ரெண்டு பேரும் வரத பார்த்த உடனே ஒரு பரபரப்போட உள்ள இருக்கார். சசம்பிரமம் உபசத்திய அவகிட்ட வர அவகிட்ட வந்து பகவதி சன்னியாசினி இவாபியாம் அஸ்மத் கிரகபதி சகாசாத்து தூரே ஸ்தாத்தவியம் அப்படின்னு. எங்க ஆத்துக்கார் எவ்வளவு ஆச்சாரம்ன்றது அவளுக்கு தானே தெரியும். அவ ஆத்துக்கார் எவ்வளவு ஆச்சாரம்ன்றது ஆகையால அவ சொல்றாளா, இப்போ சன்னியாசி வேஷம் சன்னியாசியா வந்துருக்கீங்க நீங்க, ஐயோ கிட்ட வந்துடாதங்க கிட்ட வந்துடாதங்கோ, எங்க ஆத்துக்காருக்கு தூரையே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றானா. பகவதி சன்னியாசி யுவாபியாம் அஸ்மத் கிரகபதி சகாசாத்து தூரே சாவியம். எங்க ஆத்துக்கார் அவ்வளவு ரொம்ப ஆச்சாரமானவர், உங்க காத்து பட்டான் கூட அவருக்கு அசுத்தி ஏற்பட்டு போயிடும், ஆகையெல்லாம் நீங்கள்லாம் தூரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். தீர்க்க மார்க்க மார்க்காபன தூஷித்த யோகம்
யுவையோகோ அகிருதமஜ்ஜனயோகோ அத்தியாசத்திஹி தூர பரிஹரணியா. நீங்கள்லாம் எங்கேந்தோ வந்துருக்குங்கோ, அந்த காலத்தில் சொல்லுவா வழி தேட்டு, பஸ் தேட்டு, ரயில் தேட்டு என்றெல்லாம் சொல்லுவா. அது பஸ் தேட்டோட வந்தாக்கா கோவில் உள்ளேயே போக மாட்டா, போய் தீசாமடி சுத்தமா அப்புறமா தான் போய் பெருமாளை சேவிப்பா. என்ன பண்றது, விட்டா பெருமாளையும் பஸ்ல ஏழை பண்ணிட்டு போற மாதிரி இருந்துருக்கு. அகல தீட்டாவது விழுப்பாவது, அது தீட்டு விழுப்பு அது ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுவே பசங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியாது. தீட்டுன்னா என்னது, விழுப்புன்னா என்னது அப்படின்னா தெளிவா சொல்லுவோம். இந்த பசங்களுக்கெல்லாம் தீட்டு விழுப்பே தெரியாதுரா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத சொல்றேன் உங்களுக்கு, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தீட்டுன்னாக்கா படக்கூடாதது மேல பட்டாக்கா அது தீட்டு, சூத்ரஸ்பர்சம் வந்ததுன்னாக்கா அது தீட்டு. நம்மளையும் யாருக்கானா எதனா ஒரு ஆசோசம் இருந்ததுன்னாக்கா மேல பட்டோம்னாக்கா நமக்கு தீட்டு. தீட்டு துணின்றது என்னன்னாக்கா படக்கூடாதது மேல பட்டதுனால அந்த சமயத்துல நாம விட்டுருக்குற, நாம உடுத்தின் இருக்கிற துணி எல்லாம் இருக்க அது துணின்னு பேரு, இது தீட்டுன்னு பேரு. விழுப்புன்றது என்னன்னாக்க ஆத்துல நாம நித்தியம் சுத்தமாவே இருந்துட்டு இருக்கோம். சுத்தமாவே இருந்திருந்தா கூட ராத்திரி, ஒரு ராத்திரி நாம இப்ப இன்னைக்கு உடுத்திட்டு இருக்கிற துணி இன்னைக்கு மொத்தம் சுத்தமா இருந்துட்டு இருக்கும். இப்ப தாள் காத்தால யாருனாலையும் படல, யாருனாலையும் படாட்டா கூட இந்த துணியோட மறுநாள் காத்தால எந்த விதமான கர்மாவும் பண்றதுக்கு நமக்கு யோகியத்தை கிடையாது. ஆகையால அந்த துணியை விழுத்துடணும். விழுத்துடணும்னா அந்த துணியை மாத்திண்டு வேற துணியை உடுத்திக்கணும். ஸ்தானானந்தரம் அந்த துணியை உடுத்திக்கூடாது. இப்போ தீட்டில்லாத ஆத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதாக இருக்கிற கால நிமித்தத்தினால மாத்தக்கூடியதாக இருக்கிற துணிக்கு அதுக்கு விழுப்பு பேர். அதையில இந்த தீட்டு துணி விழுப்பு துணின்றது இதுக்கு வித்தியாசமே பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாது லோகத்துல. ஆகையில சொல்லுவா இந்த பசங்களுக்கெல்லாம், இந்த காலத்து பசங்களுக்கு தீட்டு விழுப்பு தெரியாது என்பதாக. எதை அனுஷ்டிக்கிறோமோ அதான் தெரிய போறது. எல்லாத்துக்கும் மேல எல்லாம் கட்டத்துக்கு மேல பழைய போட்டு போறோம் நாம. இதுதான் லோகத்துல நடக்கிறது. இப்போ அவர் சொல்றா, குகன சொல்றா, அப்பா பிராமணா, அம்மா சன்னியாசி, ரெண்டு பேரும் சன்னியாசினியா இருந்துருக்கீ, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் இருந்துக்கோங்க, எங்க ஆத்துக்கார் கிட்ட வராதுங்க. எங்க ஆத்துக்கார் கிட்ட வரக்கூடாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வழியில ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்குங்கோ, எவ்வளவு தீட்டெல்லாம் இருந்துருக்கும் உங்களுக்கு. தீர்க்க மார்க்காகமன தூஷித்த யோகம் யுவயோகோ அகிருதமஜ்ஜன யோகம், இன்னும் தீர்த்தமாள் அப்படி ரொம்ப தூரத்துல இருந்து வரவாளா இருந்தா தீர்த்தம் ஆடிட்டு தான் பெரியவாரிடத்துல போகணும். நீங்க தீர்த்தம் ஆடாத வந்தாக்க அத்தியாசத்தை தூர பரிகரணியா. இப்படி இந்த மாதிரி தீட்டோட வரவாழ்றக்கால அவ கிட்ட வர்றதுன்றத நாம ரொம்ப பரிகரிக்கணும். அந்த மாதிரி நாம அவளை கிட்டையே சேர்க்க கூடாது. இதுதான் சாஸ்திரம். மந்திரசித்தி பரிபந்தி நீச்ச யுவயோஸ்சாயா மகாயோகி விக்கிரகே மாபூயாத்து அப்படின்னா. எங்க ஆத்துக்கார் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ மந்திரம்லாம் மந்திர சித்தி அடைஞ்சவர். அவருக்கு பாம்பு மந்திரம் தெரியும், தேழு மந்திரம் தெரியும், எல்லா மந்திரமும் அவருக்கு தெரியும். அவருக்கு அப்பேற்பட்ட மந்திர சித்தி உடையவர். அப்பேற்பட்ட மந்திர சித்தி உடையவராக இருந்திருக்கவளுக்கு இந்த தீட்டு விழுப்பெல்லாம் ஆகாது. ஆகையால நீங்கெல்லாம் தூரம் இருந்துக்கணும். மகமா அந்தரசி பரிபந்தி நீச்ச யுவயோகோ சாயா மகாயோகி விக்கிரகே மாபூயாது. உங்க நிழல் கூட அவள் மேல படக்கூடாது. நிழல் பட்டா கூட தீட்டு. இந்த சில அந்த காலத்து, இந்த காலத்துல எதுலையும் நம்பிக்கை கிடையாது. இல்ல நம்பிக்கை வந்தா ரொம்ப அதீதமான நம்பிக்கை. ஒண்ணு நம்பிக்கையே இல்லாத இருக்கும், இல்லைன்னாக்க ரொம்ப மூட நம்பிக்கை. இது ரெண்டும் தான் இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே பார்த்துருக்கேன்,
இந்த பாம்பு தேள் எல்லாம் கடிச்சுடுத்துனாக்கா அங்கேருந்து கிராமத்தில் இருக்கிறவ சில பேர் மந்திர சித்தி அடைந்தவா இருக்கா, அவ கட்ட வண்டியில் அவளை போட்டு அழிச்சுண்டு அது அப்படியே இன்னும் கேட்டால் வந்து அவளுக்கு மூச்சையே மூச்சையாயிருக்கும், ஸ்மரணமே இல்லாத இருக்கும், அப்படி போட்டு அழிச்சுண்டு வருவான். அழிச்சுண்டு வந்த பிற்பாடு அந்த பாம்பு தேள் மந்திர சித்தி இருக்கிறவா என்ன பண்ணுவாள்னாக்கா அவளை வந்து கூப்பிடுவா. அவ உடனே என்ன பண்ணுவான்னா உடனே தீட்சா மாடிட்டு அப்படியே அந்த ஈர துணியோட ஒரு கொம்பு மாதிரி எதனா ஒன்று வச்சுண்டு சில மந்திரங்களை சொல்லுவா. அது மந்திரங்களை அந்த ஜப்பம் பண்ணச்சே அது கிரமேண அந்த விஷம் இறங்கி முள்ள ஏந்து பார்ப்பான். இது மந்திர சித்தி அடைஞ்சவாள் நானே அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் தஞ்சாவூரில் பெண்ணாத்தங்கரையில் நான் இருந்தேன் இந்த காலம். அப்போது என்னுடைய 12-13 வயசில் நான் இப்போ இருக்கச்சே உங்கள் பாலவேடு சுவாமி ஒருத்தர் இருந்தேன். அவர் இப்படி மந்திர சித்தியெல்லாம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவருண்ட பாதராத்திரிக்கு வரவாள்லாம் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். கிராமத்து ஜனங்கள்லாம் சாமி அப்படின்ட்டு வரும், அந்த மந்திர சித்தியினால இருக்குவா. அவள் என்ன பண்ணுவா, நிறைய சமயத்தில் ஈர துணியோடய சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாள் அது மந்திர சித்திக்காக. இது பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த மந்திர சித்தி இருக்கிறவா என்ன பண்ணுவா, சில சமயத்தில் அவ உப்பின்னு இருக்கிற துணியிலேருந்து கிழிச்சு ஒரு கயர் மாதிரி போட்டு அதை ஒரு இது கட்டுவா. அந்த கட்டினாள்னாலே அது பிராமணனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மந்திர சித்தி இருக்கிறவா விப்ரேத்தரன் கூட அந்த மந்திர சித்தியோட இருந்துன்னு இருப்பா. அந்த கட்டினாள்னாக்க உடனே அந்த விஷம் இறங்கி போயிடும். இதுவும் நான் பார்த்துருக்கேன் நான் கிராமங்களில். இப்போ இவள் சொல்றா எங்க ஆத்துக்கார் எப்பேற்பட்டவர்னு நினைச்சுட்டு இருக்க, எங்க ஆத்துக்காருக்கு பெரிய மந்திர சித்தி இருக்கிறவா, அவ அவர்கிட்ட இப்படி தீட்டோட நீங்கெல்லாம் வந்து உங்க நிழல் பட்ட கூட அவருக்கு அசுத்தம் ஏற்பட்டு போயிடும், அவ போய் மறைச்சி சீதா மாட வேண்டி போயிடும், ஆகையால உங்க நிழல் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். மந்திர சித்தி பரிபந்தினீச்ச இவையோகோ சாயா மகாயோகி விக்கிரகே மாபூயாத்து மகாயோகி விக்கிரகே மாபூயாத். ஆச்சாரத்துல சிலது பரிஹரிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதுவும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது. ஒண்ணு நாம தீர்த்தமாடிட்டு சுத்தமா வரோம், குளத்திலேருந்து வரோம், சுத்தமா வரச்சே எதிர ஒரு ஜாத்தியினால தாழ்த்தப்பட்டவர்களாகவோ அல்லது தீர்த்தமாடாத அசுத்தாளாகவோ இல்லை ஒரு இயற்கையினால அசுத்தி ஏற்பட்டவர்களாகவோ இப்படி இருக்கிறவா யாரானா எதிர வந்தாள்னாக்க அவளுடைய அவ எந்த பக்கம் வர நம்ம எந்த பக்கம் வரோம் அவளை கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் எப்படி யோசனை பண்ணி நடக்கணும் அப்படின்னாக்க அவளுடைய நிழல் நம்ம மேல படாத பக்கமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போறது. நிழல் பட்டா கூட அசுத்தி என்பதாக பெரியவர்களுடைய திருவள்ளம். அதே மாதிரி இந்த இடத்துல இவள் சொல்றா குகனை சொல்றா எங்க ஆத்துக்காரர் எப்பேற்பட்ட மந்திர சித்தி பண்ணவ நீங்கெல்லாம் தீட்டோட அப்படியே வந்திருக்குங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து இப்படியே வந்திருக்குங்கோ உங்க நிழல் பட்டா கூட எங்க ஆத்துக்காருக்கு அசுத்தி ஏற்பட்டு போயிடும், ஆகையால கொஞ்சம் தூரவே இருந்திருங்கோ கிட்ட வராத அப்படின்னு சொன்னான். ஏனங்கிற மகாத்மனோபி முஞ்சனா தூரே பிரணவந்தி பிரிய மகாத்மாக்கள் கொண்டாடப்படுகின்ற மகர்ஷிகள்லாம் வந்தாள்னா கூட எங்க ஆத்துக்கார கிட்ட போக மாட்டாளாம், தூரத்துலேருந்தே விழுந்து சேவிச்சுட்டு அப்படியே போயிடுவாளாம். இதுதான் ஒரு விஷயம். இதுல நாம பெரிய சுவாமிகளா இருந்தோம்னாக்க சுவாமிகளை சேவிக்கிறதுக்கு கிட்ட போறதுக்கு நமக்கே மனசு சில சமயத்துல ஒப்பாது. இப்பேற்பட்ட மகாத்மா அவர்கிட்ட நாம்களா போறது, நாம அதிநீச்சமான ஆச்சாரங்களை உடையவாள், ஆகையால தூரேந்து சேவிச்சாலே போறன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்னும் கேட்டா நம்மளையே கூட கோவில்ல பெருமாள் சேவிக்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னா
இன்னும் கிட்ட வாங்கோ கிட்ட வாங்கோ கிட்ட வந்து பெருமாள் சேவின்னு சொன்னா கூட நம்மளுடைய நிலைமைய நினைச்சிருந்தவானாக்க நம்ம கிட்ட போறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்ல. போற சுவாமி நான் இங்கேருந்தே சேவிக்கிறேன், இதுவே நன்னா சேவையாருது எனக்கு போறோம் என்று சொல்றவாளும் இருந்துட்டு இருக்க. இங்க மகர்ஷிகள்லாம் எங்க ஆத்துக்கார சேவிக்கிறதுக்கு வருவா, எங்க ஆத்துக்காரருடைய ஒரு ஆச்சாரத்தை பார்த்துட்டு அவள்லாமே கிட்ட வர்றதுக்கு யோஜனை பண்ணுவா, தூரேந்தே சேவிச்சுட்டு அப்படியே பட்டு போயிடுவா. ஆகையில் தைரத்யுபநீதம் பாகீரதி சலிலம் நகதாபி கிரகசுவாமி ஹஸ்தேன கிருஹாசி. அங்கேருந்து அவள்லாம் கங்கா தீர்த்தம் கொண்டு வருவா. அந்த கங்கா தீர்த்தம் கொண்டு வந்தா கூட அவ தீட்டுக்கார கொண்டு வந்திருக்கா இல்ல வழியில கொண்டு வந்திருக்கான்றதுக்கோசரம் அது கங்கா தீர்த்தமாய் இருந்தா கூட அத கையால கூட தொடமாட்டா. அப்படிப்பட்ட ஆச்சாரமானவ எங்க ஆத்துக்கார், அப்பேற்பட்ட ஆச்சாரவ. ஆகையால நீங்க எல்லாம் கிட்ட போகாதோ என்று சொல்றா. இப்போ இது கங்கா தீர்த்தம்னு ஒண்ணே எனக்கு ஒரு யோசனை வருது. எல்லாம் நிறைய பேர் இந்த சோப்பு இதில் கங்கா தீர்த்தத்தை பேக் பண்ணி எல்லாரும் போயிட்டு வந்தாள்னாக்க, சுவாமி நான் கங்கையில் தீசா மாட்டு வந்தேன், தோ கங்கா தீர்த்தம் உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கங்கா தீர்த்தத்தை கொடுப்பா. இப்போ அந்த தீர்த்தத்தை எப்படி நான் உபயோகப்படுத்துறது, என்ன பண்ணுறது? அது பரிசுத்தமான கங்கா தீர்த்தம்னு எடுத்துட்டோம்னாக்க, இப்போ அந்த கங்கா தீர்த்தம் எடுத்துட்டோம்னாக்க அந்த கங்கா தீர்த்தத்தை நித்தியம் அதை வந்து ஸ்நானம் பண்ணச்சு, ஏதோ எத்துல ஸ்நானம் பண்ணுறோமோ அதில் சேர்த்துண்டு அதோட தீர்த்தமானா விசேஷம். கங்கை கங்கேதி யோ ப்ரூயாசி யோஜனானாம் சதைரபி அப்படின்னு 100 யோஜனை தூரத்தில் தாண்டி இருந்தா கூட கங்கா கங்கான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நாம் தீர்த்தமானோமானாக்க அந்த கங்கா ஸ்நான பலன் வருதுன்னு சொல்லியிருக்கு. எத்தனையோ பேர் கங்கா ஜலம் கொண்டு வந்து வச்சுட்டு தீபாவளி இன்னைக்கு கங்கா ஸ்நானத்துக்கு வெண்ணி எடுத்தவள இல்லை, அந்த கங்கா ஜலத்தை குத்திட்டு தீபாவளி இது பண்றது, கங்கா ஸ்நானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்போ அந்த டப்பால அடிச்சுட்டு வர கங்கா ஸ்நானம் விசேஷம், கங்கா தீர்த்தம் விசேஷமா, அது எப்படி கொண்டு வருதுன்னு, இதெல்லாம் பெரிய தர்ம சங்கடமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் அவாவா மனசுதான் பதில் சொல்லணுமே தவிர இதுக்கெல்லாம் ஆச்சாரம்னு சொல்லி சாஸ்திரத்தை கொண்டு பதில் சொல்ல முடியாது. இப்போ தர்ப்பன் சொல்றான் கோபம், என்னமோ பெருசாக உள்ளவங்க எங்கள் ஆத்துக்கார் அப்படி அப்படின்னு இவள் என்னமோ பெருசாக சொல்லியிருந்துருக்க, அந்த ஆள் என்னடான்னா வாய்மூண்டு உட்காந்துருக்கான் ஒன்றும் பதிலே சொல்லாத, இது என்னது, இது என்னமோ ஏமாத்து வித்தையாக இருந்துருக்கு, இது ஆசிரமம்னு ஒரு ஏமாத்து கொண்டு ஒரு குடிசையை போட்டுண்டு பெருமையானா ஒரு டம்பத்துக்கோசரம் ஊரில் இருக்கிற மொத்த பேரும் ஏமாத்துறதுக்கோசரம் இப்படி ஆம்பியானம் புண்டாட்டியுமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காளான்னு அவா பண்ணிண்டா பண்ணிட்டு போட்டோம், நம்மளை பார்த்தே இப்படி சொல்கிறாளேன்னு இவனுக்கு கோபம். இதுக்காக அவன் சொல்றான், தர்ப்பம் சொல்றான், சோபாலம்பம் வெறுப்பு, ஒரு பக்கம் வெறுப்பு, என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சாரம் மாதிரி சொல்லிட்டாளா, நீங்க யாருண்டு எந்த ஆச்சாரம் சொல்றது, ஆச்சாரத்துக்கே விரையே எங்காத்துலதான் போட்டிருக்கு, நாங்க தான் ஆச்சாரத்துக்கே மூல காரணமா இருந்துட்டு இருக்கோம், என்னை பார்த்து இப்படி ஆச்சாரம் என் நகலே படக்கூடாதுன்னு சொல்றான்றது இருக்கு, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு அவன் நினைக்கிறான், தர்ப்பன் நினைக்கிறான். தர்ப்பன்னா லேசப்பட்டவனா அவன் மகாகர்மியாச்சேன் அவையல்ல, அதோட அவளை பார்த்து பெய்யவும் வெய்யறானா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதிமகானு அயம் அபூர்வ தம்பத்தியோகோ இவையோகோ தர்ம நியமகா. இப்போ உங்க தம்பதி நீங்க ரெண்டு பேரும் இருக்குங்களே, நீங்க உங்க ஆச்சாரமும் நீங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அபூர்வ தம்பத்தியோகோ இவையோகோ தர்ம நியமகா அப்படின்னு, நீங்க லோக்கத்துல இருக்கிற மாதிரி தம்பதிகளா இல்ல, ஏன்னா ரெண்டு பேரும் ஏமாத்தவர்கள், அந்த குகனையும் உலகத்தார எப்படி வஞ்சனை பண்ணலான்றத எண்ணத்தோடையே இருந்துட்டு இருக்கிறவோ, தம்பமோ இவன் ஏகாதசி உபவாசம் இருக்கிறதெல்லாம் தன்னுடைய ஸ்ரத்தையினால அந்த உபவாசம் இல்லை, ஊரார ஏமாத்துறதுக்கோசரம் ஊரார்லாம் இவனிடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லணும் நினைக்கணும், அதுக்காக இவனை மதிக்கணும்ன்றதுக்கோசரம் அவன் ஏகாதசி உபவாசம்லாம் இருந்துட்டு இருக்கவனா இருந்துட்டு இருக்கான். ஆகையால அப்ப பாக்குறான், ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறது, உங்க தம்பதி இருக்க உங்களுடைய ஆச்சாரமும் நீங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா,
அயம் அபூர்வ தம்பத்யோகோ இவையோகோ தர்ம நியமகம் அபிச்ச வயம் ஆப்ளுதா கங்கா யமுனா சங்கமே புண்ணியதமயிஷ்ட மந்திரைஹி புன புனா புரோட்சிதா. நாங்க மாத்திரம் என்ன நினைச்சுட்டு இருக்க, நீங்க தான் என்னமோ பெரிய ஆச்சாரம் நினைச்சுட்டு இருக்கீங்களா, நான் சங்கமத்துல இருக்கேன் பிரயாகராஜ்ல இருந்துட்டு இருக்கேன் நானு அப்படின்றான். கங்கா யமுனா சங்கமம் அதோட இல்ல, சங்கமத்துல இருந்தா இருந்துட்டு போறது, அதுக்கோசரம் என்ன ஆயிட போறேன்னா, அப்பப்போ அடிக்கடி அந்த யமுனா சங்கமத்துல இருந்து வர தீர்த்தத்தை நான் புரோட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வயம் ஆப்ளுதா கங்கா யமுனா சங்கமே புண்ணியதமயிஷ்ட மந்திரைஹி. சரி, புரோட்சணம் பண்ணிக்கிறது நான் வெறுமையான பண்ணிக்கிறோமா புரோட்சணம் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் சொல்லச்சேயும் புரோட்சணம் பண்ணிக்கிட்டே மந்திரத்தை சொல்லி புரோட்சணம் பண்ணிக்கணும், அதுதான் விசேஷம். வெறுமையான தள்ள தண்ணி கொட்டிக்கிறதுக்கும் மந்திரத்தை சொல்லி புரோட்சணம் பண்ணிக்கிறதுக்கும் விசேஷம் இருக்கு இல்லையா. அகையல்ல தேவஸ்தே பாத உதப்பிரசதே அசினோர் பாகுபியாம், இதெல்லாம் இது ஒரு மந்திரம், புரோட்சணத்துக்கு மந்திரம். இந்த மந்திரத்தை கொண்டு இப்போ உதகசாந்தி பண்ணாக்கா கூட சரி, புண்ணியாகவச்சனம் பண்ணணும்னா கூட, இந்த புரோட்சணம் பண்றதுக்குன்றதுக்கே ஒரு தனி மந்திரம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி காயத்ரியை சொல்லி மந்திரத்தை புரோட்சிச்சுக்கிறது, பிரணவத்தை சொல்லி புரோட்சிச்சுக்கிறது என்றெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பெருமை தள்ள தண்ணி கட்டிக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. ஆகையால நாங்கள்லாம் என்ன சொல்றோம் தெரியுமா, எனக்கு எப்போ எந்தெந்த மந்திரங்களை கொண்டு புரோட்சணம் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். நாங்க அந்த கங்கா யமுனா சங்கமத்துல இருந்திருக்கிற புண்ணிய தீர்த்தத்திலேருந்து மந்திரத்தை சொல்லி எத்தனையோ வாட்டி புரோட்சணம் பண்ணிட்டு பரிசுத்தமா நாங்க இருக்கிறவா, எங்களை பார்த்து நீ சொல்றியா, நீ எங்க நழல் கூட எங்க ஆத்துக்கார மேல படக்கூடாது, உங்க ஆத்துக்கார மேல படக்கூடாதுன்னு சொல்றியா நீ அப்படின்னு இவனுக்கு கோபம். ஆதித்யவதி தேஜஸ்வினாம் ஸ்வயம் பிரகாச விக்கிரகாணாம் அஸ்மாக்கும் சாயாபி கிந்தையா உபலப்யதே அப்படின்னா. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்ற, நிழல்ன்றது எப்ப வரும் பண்ணி பாரு, நிழல்ன்றது எப்ப வரும்னாக்க, தனக்கு தேஜஸ் இல்லாமல் புரத்தியாருடைய தேஜஸ்னால, அந்த பிரத்தியாருடைய பிரகாசத்தினால இவ அதுக்கு முன்ன நிக்கிறவனாகவோ பின்ன நிக்கிறவனாகவோ இருந்தான்னாக்கா அப்ப நிழல் வரும். இப்ப சூரியன் இருக்கு, சூரியனுடைய பிரகாசம் இருக்கு, சூரியனுடைய பிரகாசம் இருந்ததுன்னாக்க நாம நிக்கிறோம், நமக்கு பிரத்யேகமான பிரகாசம்ன்றது இல்லை. அப்போ சூரியனுடைய பிரகாசம் நம்ம மேல விழுந்ததுன்னாக்க இப்ப எந்த பாகம், அதாவது இதுல தடப்பட்ட பாகம் இருந்திருக்கோ இல்லையோ, அந்த தடப்பட்ட பாகம் நிழலாக விழும். சூரியன் பின்னாடி இருந்தான்னாக்க நிழல் நமக்கு முன்னாடி வரும், சூரியன் நமக்கு முன்னாடி இருந்தான்னாக்க அந்த நிழல் நமக்கு பின்னாடி வரும். இதுதான் லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பிரகாசம் இருக்கிற வஸ்துவா இருந்ததுன்னாக்க அதுக்கு நிழலே இருக்காது. சூரியனுக்கு ஒரு நிழல் இருக்கா, இல்ல ஒரு வழக்கை தீர்த்தமானா அதுக்கு ஒரு நிழல் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்போ நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நிழல் கூட உங்க ஆத்துக்காருக்கு மேல விழக்கூடாதுன்னு சொல்றிய, என் நிழல் உனக்கு தெரியுதுன்னா நான் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நிழலே கிடையாதப்பா, நிழலே இல்லாத இருக்கச்சு என் நிழல் எப்படி உங்க ஆத்துக்கார் மேல விழும், இது கூட உனக்கு தெரியலையா, புத்தி இல்லாதவளா இருக்கியன்னு இவன் சொல்லி சொல்றான். ஆதித்யவதி தேஜஸ்வினாம் ஸ்வயம் பிரகாச விக்கிரகாணாம் அஸ்மாக்கம் சாயாபிக்கின்றயா உபலப்தே, என் நிழல் என்ன நீ பாக்குறியா, எங்க இருக்குது பாரு என் நிழல், எங்கேனா காண்பி பார்ப்போம், நானே பிரகாசிச்சுட்டு இருக்கேன், எங்கே இந்த என் நிழல் இருக்குன்னு சொல்லி நிழல் என் மேல எங்க ஆத்துக்கார் மேல விழக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னா, லப்யதேது பரம் நிறைய பார்த்தா, இப்படி எல்லாம் என்னை பார்த்து சொன்னையானாக்கா என்ன ஆகும் தெரியுமா, நீ நரக்கத்துக்கு தான் போவ, ஜாக்கிரத அப்படின்னா. அகஹ சர்வலோக சம்பாவிதம் சர்வாதிகம் மாம் அதிதிம் இமாஞ்ச பரமஹம்ச பரிவிராஜிகாம் அன்யோன்ய நந்திரு நந்தவ்ய பாவ சம்சய நிர்மோசனாய சமதிகதௌ அனாதிருத்திய நூனம் அசௌதே பதிஹி ஆசிரமாபஸ்மாரஹ மௌனம் வியாஜேன ச மௌட்யமேவ பிரச்சாதயதி அன்னு ஒரு ஹேளனமா சிரிச்சுட்டு அவ சொல்றா. யாருடைய வார்த்தை இது? தர்ப்பனுடைய வார்த்தை. சர்வலோக சம்பாவதிக்கும் சர்வாதிகம் மாம் அதிதிம்,
நான் யாரு இங்க உன்னுடைய ஆசிரமத்துக்கு அதிச்சியா வந்திருக்கேன். எப்பேற்பட்ட அதிச்சி, என்ன மாதிரி ஒரு அதிச்சி லோகத்திலேயே கிடைக்க மாட்டா. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் சாஸ்திரத்துல சொல்லுச்சு. ஒரு வழியில, அதாவது ஒரு ஒத்தையடி பாதையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனுஸ்மிருதியில சொல்ற ஒத்தையடி பாதையில வருது. அந்த ஒத்தையடி பாதையில ரெண்டு பேர் எதுக்கு எதிராக எதிரும் புதிரமா நடந்து வந்தாள்னாக்க, யாருக்கு யார் வழி விடணும் பத்தி ஒரு பெரிய விஷயம் சர்ச்சை. ரெண்டு பேர் நடந்து வர, நடந்து வரத்தே ஒருத்தன் பாரவாகியா இருந்துருக்கான், பெரிய பழுவு தூக்கிட்டு வரவனா இருந்துருக்கான், இன்னொருத்தன் வெறும் கையோட நடந்து வரவனா இருந்துருக்கான். இப்ப அந்த ஒத்தையடி பாதையில யாருக்கு யார் வழி விடணும்னாக்க, வெறுங்கையோட நடந்து வரவன் பாரவாகியா இருக்கிறவனுக்கு வழி விடணும். வழி விட்ட பிற்பாடு அவன் போன பிற்பாடு இவன் போனோம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி விருத்தனா ஒருத்தன் வரான், யுவாவா ஒருத்தன் இருக்கான். விருத்தனா இருந்துட்டு இருக்கிறவன் யுவாவா இருக்கிறவன், விருத்தனா இருந்துட்டு இருக்கிறவனுக்கு யுவா வழி விடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி கர்ப்பிணியாக வர, அவ வந்தாள்னாக்க எல்லாருமே ப்ரையாரிட்டி, படு தூக்கி போறவங்க கூட படு தூக்கிட்டு ஒருத்தன் வரா, அந்த பக்கத்துல ஒரு சூழ் கொண்டு இருந்துருக்கிறவங்க கர்ப்பிணியா இருக்கு வரான்னாக்க, இவா ரெண்டு பேருக்குள்ள யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டுக்கிறதுன்னு சொன்னவன், இந்த மூட்டை தூக்கி இருக்கிறவன் ஓரம் ஒதுங்கி கர்ப்பிணியா இருக்கிறவளுக்கு வழி விடணும்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் பிராமணன் வரான், சூத்திரம் வரான், இவா ரெண்டு பேருக்குள்ள யார் வழி விடுறதுன்னா, சூத்ரன் ஒதுங்கி பிராமணனுக்கு வழி விடணும் இருக்கு. பிராமணன்லயே ஒருத்தன் அத்தியனம் பண்ணவும் ஒருத்தன் வரான், சாதாரணமா இருக்கிறவா இவாளுக்குள்ள யாரு வழி விடணும்னாக்க, அத்தியனம் பண்ணவாளுக்கு வழி விடணும்னு. இப்ப எல்லாரும் முக்கியமா சொல்றது, பிரம்மவித்தா ஒருத்தன் கணக்கு வந்தான்னாக்க எல்லாரும் அவளுக்கு வழி விட்டுணும், அந்த பிரம்மவித்தைக்கு வழி விட்டுணும்னு சாஸ்திரம்லாம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி நான் எப்பேற்பட்டவ அதிச்சி, நானு நான் உங்காத்துக்கு வந்திருக்கிறதே பரம பாக்கியம்னு நினைச்சுண்டு, நீங்க எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணி என்னை சரச்சேயே பாத்தியம் சமர்ப்பிச்சு அர்ஜுன் கொடுத்து ஏழணும் ஏழணும் சுவாமின்னு சொல்லி எனக்கு சத்காரம் பண்ண வேண்டியது போக, எனக்கு ஒரு பங்கு என்ன கூட இவ வந்திருக்காள, இவ ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு சன்னியாசி, நீ மீதி பேரெல்லாம் காட்டணும் சன்னியாசின்னு சொல்லி அவ எப்படிப்பட்டவளாவது இருந்துட்டு போட்டோம். அந்த காஷாயம் முத்திண்டு அந்த ஒரு தண்டத்தை கையில எடுத்துட்டாலே அவளுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும். அப்புறம் மீதி எல்லாம் பார்ப்போம், அவ சன்னியாசாஸ்திரம தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்றாளா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். உனக்கு அதுக்கச்சே அவ சன்னியாசின்னு தெரிஞ்சு போயிடுச்சுனாக்க, அப்ப அவ அந்த வேஷத்தை பார்த்து அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இருக்கு என்ன, என்னுடைய தேஜஸை பார்த்தா நான் பார்த்து நான் பெரிய பிராமணன் வசந்த பிராமணன் பார்க்கச்சேயே தெரிஞ்சுண்டு வரச்சேயே எனக்கு சத்காரம் பண்ண வேண்டியது போக, இவள் எப்படி இருந்தாலும் இவள் சன்னியாசியாக இருக்கிறபடினால சன்னியாசி ரூபத்தில் இருக்கிறதுனால இதை பார்த்ததுனாலேயே நீ மரியாதையா அவளை பார்த்து சேவிக்க வேண்டியதெல்லாம் போக, பரமஹம்ச பரிசுகாம் அந்யோன்ய நந்திரு நந்தவிய பாவ சம்சய நிர்மூச்சனாய சம்மதிக்கட்டும். நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது எதுக்காக அப்படின்னா, யார் நந்தா யார் நந்தவியம், அதாவது சேவிக்க தகுந்தவன் யாரு சேவிக்கிறவன் யாருன்றது எங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்தது. சன்னியாசிய சேவிக்கிறதா பெரியசா வாஸ்தவெல்லாம் சன்னியாசிகளா இல்ல நல்லா வாஸ்தவான்றதுனால அந்த கௌரவத்தை கொண்டு சன்னியாசியா இருக்கவாள இவாளை சேவிக்கிறதா, சன்னியாசியா இருக்கிறவா இவாளை சேவிக்கிறதா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சர்ச்சை வருது. வாஸ்தவாளா இருக்கிறவா சன்னியாசியை சேவிக்கிறதுன்னு எதனா ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லையா, அதுக்கு அவ நிறைய சன்னியாசி எல்லாம் ரூபா கொடுப்பா அப்படின்னா அதுக்காக சேவிக்கிறது இல்ல. இப்ப இவ சன்னியாசி வாசிக்கிறவ வாஸ்தவாளை சேவிக்கிறதுன்னாக்கா இவாளுக்கு பரம பிரயோஜனம் என்னன்னா, இவ வந்து அந்த பாகவதாளுன்ற முறையில இவ சேவிச்சிருக்கான்னு நினைச்சுக்கணும். இப்ப யார யார் சேவிக்கிறது அந்த விசாரம் தான் எனக்கு, அந்த விசாரத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஏதோ ஒரு குட்டீரமாக இருந்துருக்கு, ஒரு ஆசிரமமா இருந்துருக்கு, இந்த ஆசிரமத்துல யாரோ ஒரு மகர்ஷி இருந்துருப்பா
அவருண்ட இந்த சந்தேகத்தை கேட்டுண்டு போலான்னுட்டு உள்ள வந்தமானாக்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு வேஷம் போட்டு இருக்கீங்களே, இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றானா. அந்யோன்ய நந்திர நந்தவிய பாவ சம்சய நிர்மோச்சனாய சமதிகதோ அனாதிருத்திய நூனமசௌதேபதிஹி ஆசிரம அபஸ்மாரஹ அப்படின்னு. உங்க ஆத்துக்கார் இருந்துருக்கேன், இந்த ஆசிரமத்துக்கே அபஸ்மாரமாக இருந்துருக்கான்னு அர்த்தம். ஆசிரமாபஸ்மாரஹ அப்படின்னு சொல்லி சொல்லச்சு. இது இதுல நீங்க ரெண்டு பேரும் இருந்துருக்கிறது, அந்த ஆசிரமத்தை அபஸ்மாரம்னா ஆசிரமத்தையே கெடுக்கிறவன் அர்த்தம். இந்த ஆசிரமத்தை கெடுக்கிறவன் இருந்திருக்கிறவன் மௌனம் வியாஜன சமௌடியம் ஏவன். மௌன வியாஜத்தினால மௌனமா இருக்கிறதாக ஒரு வியாஜம் வச்சுண்டு தன்னுடைய மௌட்யம் ஏவன். தன்னுடைய முட்டாளத்தையே பிரகாசனம் பண்ணின்ற மௌட்யம் ஏவ பிரச்சாதயதி. இவன் கணக்கு நன்னா வாசவனா இருந்தானா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பான். அது இல்லாததுனால தன்னுடைய முட்டாள்தனத்தை தன்னுடைய அறிவின்மையை இந்த இடத்துல பிரச்சாதயத்தி அதை மறைக்கிறதுக்கு தான் மௌனமா இருந்துட்டு இருக்கான்னு அவன் சொல்லி சொல்றான். இது தர்ப்பனுடைய வார்த்தை. அஹஹா சர்வலோக சம்பாவிதம் சர்வாதிகம் மாம் அதிதிம் இமாஞ்ச பரமஹம்ச பரிவிராஞ்சிகாம் அந்யோன்ய நந்திர நந்தவ்ய பாவ சம்சய நிர்மோசனாய சமதிகதௌ அநாதிருத்திய நூனமசௌதே பதிஹி ஆசிரமாபஸ்மாரஹ மௌட்யமேவ பிரச்சாதயதி. ஹலோ, கேக்குறதா? கேக்குறது சுவாமி, கேக்குறது. ஆ சரி. அப்போ டம்பன் சொல்றான், அப்படியே புருவத்தை அப்படியே நெரிச்சுண்டு ஒரு ஹுங்காரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபம் அவனுக்கு. அவனை பார்த்து இப்படி சொல்றான் என்ன சொல்லிட்டு. அப்ப குகனா சொல்றான், டம்பனுடைய மனைவி தானே குகன, அந்த வஞ்சனையா இருக்குவோ அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி வராளாம். சரபதம் உபசரித்திய கரதலேன்னு முகம் பிதாய எதனா செய்ய வேண்ட, அதாவது பெரியவாழ் இடத்துல பேசுறதா இருந்தா எப்படி பேசணும்னாக்கா இப்படி ஒரு கைய இந்த பக்கம் அந்த கீழே மடக்கிக்கணும், இன்னொரு கைய வாய்க்கு நேரம் வச்சுண்டு குனிஞ்சுண்டு நிதானமா பேசணும். அது என்னன்னா நாம சில சமயத்துல பேசச்சு நம்மளுடைய வாக்குனால அந்த உச்சரிக்கும் பொழுது எச்சல் வெளியில வரலாம். அது எங்கேனா பெரியவா மேல பட்டுடு போறதேன்றதுக்காகவும் ஒண்ணு, நம்ம வாக்குல இருக்கிற துர்க்கந்தம் அவளுக்குன்ட்ட போகக்கூடாதுன்றதுக்கும் இருக்கலாம். இது ரெண்டு விஷயமா பெரியவாளோட பேசச்சே நாம எப்படி பேசணும்னாக்கா இந்த கையை வாக்குண்ட வச்சுண்டு அந்த வாயை மூடிண்டு அப்படிதான் பேசணும். இப்போ இவளுக்கு இவளை பொறுத்த வரைக்கும் புகனை அவ ஆத்துக்காரோட பேசணும். அவ ஆத்துக்கார யாரு? டம்பன். அத டம்பன் தான் பெரிய சுவாமி வேஷம் போட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கான். ஆகையால அந்த டம்பனோட பேசுறதுக்காக அந்த கைய வாயில வச்சுட்டு அப்படி மூடிட்டு பேசுறாளாம். மகா புதாய தர்மத்வஜ மகாபிரபாவ தர்மத்வஜ வாங்நேமம் யோகியன கர்மணா முக்வா யோகியோகோ யோகியோகோ அதித்யோகோ யோகியம் பிரதிவச்சனம் தாத்தவியம். மகாபிரபாவ நீர் எப்பேற்பட்டவர், உம்முடைய பிரபாவம் என்ன, கொஞ்சமா நஞ்சமா இவ்வளோ பிரபாவசாலியாக இருந்துருக்கிறே. ஹே தர்மத்வஜன், அவருடைய பேர் தர்மத்வஜன் பேரு. தர்மத்வஜரை பார்த்து வாங்நேமம் யோகியன கர்மணா முக்வா, இந்த வாங் நியமம் இருக்க அதுக்கு தகுந்த கர்மாவனாலே அதை விட்டுணும். யோகியன கர்மனா முக்தம் யோகியோகோ அதித்யோகோ யோகியம் பிரதிவச்சனம் தாத்தவியம். இப்ப வந்திருக்கிற அதிதிகளுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி பதில் சொல்லணும். ஃபிட்டிங் ரிப்ளைன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா,
அந்த மாதிரி சொல்லணும். அவ திமிரா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பதில் சொல்லணும் அப்படின்னா. இப்ப இன்னைய தினத்துல திரயோதசி, இப்ப மகாபிரதோஷம். இந்த மகாபிரதோஷ காலத்துல வாங் நேமும் வச்சுக்கணும். பெரியவாள்லாம் மகாபிரதோஷ காலத்துல பேச மாட்டா. அப்படி என் திருத்தகப்பனார் கூட இந்த மகாபிரதோஷ காலம் வந்ததுன்னாக்கா அதுக்கு முன்னையே சந்தையோ பாடமோ எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். முடிச்ச பிற்பாடு இந்த மகாபிரதோஷ காலம் இருக்கிற வரைக்கும் அவர் பேச மாட்டார், யாரோடையும் பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் அவர் காரியத்தை அவர் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி மகான்கள்லாம் மகாபிரதோஷ காலத்துல பேச மாட்டார். இப்ப எங்க ஆத்துக்கார், இப்ப குகனையினுடைய ஆத்துக்கார் இருக்காரு, அவர் ஏதோ ஒரு பிரகாரத்துல இப்போ மௌன விரதத்தை ஆசிரியிருக்க. இந்த மகாபிரதோஷம் முடிஞ்ச பிற்பாடு அந்த மகாபிரதோஷத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சங்கல்பம், அதாவது மகாபிரதோஷம் அந்த பிரதோஷ காலத்துல வாங் நேமும் பேசாமல் இருக்கிறதுன்றது இருக்க, அதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அது சங்கல்பம் பண்ணின்ற பிற்பாடு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் இருந்துருக்கு, அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி முடிக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ அது சில சமயங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா, பெருமாள் கணக்கு மகாபிரதோஷ காலத்துல பெருமாள் ஏழ்றதா இருந்துன்னாக்க பெருமாள் ஏழ்ற வரைக்கும் பேச மாட்டேன், பெருமாள் வாசல்ல ஏழுட்டேன்னாக்க உடனே அந்த வாங்க அது அதுக்கு உண்டான முடிச்சு வச்சுட்டு அது பாராயணத்துக்கு எழுந்துருடுவேன். அந்த மாதிரி இவள் என்ன சொல்றா, இந்த வாங்க நேயமும் இருந்துருக்கு, இந்த வாங்க நேயமத்தை முடிச்சு வைக்கிறதுன்றது ஒரு பிராணாயாமம் பண்ணியோ அல்லது பிரணவத்தை சொல்லியோ ஏதோ ஒரு பிரகாரத்தால அந்த வாங்க நியமத்தை முடிச்சு வைக்கணும்ன்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிரகாரத்துக்கு, சாஸ்திரம் சொன்ன பிரகாரத்துக்கு வாங்க நியமத்தை முடிச்சு வச்சுட்டு இவளுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லுங்க நீங்க என்று குகனா சொல்றாளாம். மகாபிரபாவ தர்மத்வஜ வாங் நியமம் யோக்கியன கர்மணாமுத்வா யோக்கியோகோ அதிச்சோகோ யோக்கியம் பிரதிவச்சனம் தாத்தவியம் அப்படின்னு. இதுக்காக தான் காத்துருக்கான் தம்பன். அவன் சொல்றான், பிராண சம்யமம் அபினிய பிரணவம் உத்ஷிய ஸ்வகதம் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்திருக்கிற வாங் நியமத்தோட இருந்திருக்கிறது இருக்க, மௌனவிரதம் இருக்க, அந்த மௌனவிரதத்தை போக்கடிக்கிறதுக்காக ஒரு பிராணாயாமம் பண்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டு அதுக்கப்புறமா பிரணவத்தை உறக்க சொல்லிட்டு அப்புறமா இவ மனசில் சொல்லிருக்கான, அகாமோபனதம் இதம் அசம்பாஷ்ய சம்பாஷணம். அசம்பாஷ்ய சம்பாஷணம், அசம்பாஷ்ய சம்பாஷணம்னா பேசக்கூடாதவாளோட பேசுறதுன்னு இருக்க, அது அசம்பாஷ்ய சப்தத்தினால பேசக்கூடாதவாளோட பேசக்கூடாதவாள் நடக்கும், அவளோட பேசுறதுன்னு நடக்கும். அந்த பேசக்கூடாதவாளோட பேசுறதுன்றது இருக்க, நான் விரும்பி நான் பண்ணலை, ஆனா ஒரு நிர்பந்தத்தினால இவாளோட பேச வேண்டி போயிட்டு என்பதாக சொல்றேன். அகாமோபனதம் இதம் அசம்பாஷ்ய சம்பாஷணம். அதை பார்த்து வெளியில இது வந்து மனசுக்குள்ள சொல்லிட்டோம், ஐயோ இவனோடெல்லாம் பேச வேண்டி போயிட்டே, இவன் அசம்பாஷனாச்ச என்று நினைச்சிருந்து அதுக்கப்புறமா அவன் வெளியில பிரகாசமா சொல்றான், ரேரே பிராத்திய பிராமண மூடஜன மூர்காபிஷிக்த மௌட பிரச்சாரகம் மாம் பிரத்யாபயசி. ரே முட்டா பிராமணனே அப்படின்ற, ரேரே பிராத்திய பிராமணன், ஒன்னை காட்டிலும் ஒரு கெட்டு போன பிராமணன் யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட கெட்டு போன பிராமணன்னு பார்த்து அவனை கூப்பிடுறான். மூடஜன மூர்தாபிஷிக்தான், மூடஜனங்களுக்கெல்லாம் ராஜாவா நீ இருந்துருக்க, சமௌட்ய பிரச்சாதகம் மாம் பிரக்யாபயசி அப்படின்னா, உன் முட்டாள்தனத்தை வெளியில காண்பிக்காது இருக்கிறதுக்காக என்னை பார்த்து மௌன விரதம் ஆசிரியிச்சிருக்க, ஒன்னும் தெரியாது இருக்கிறது இருந்துட்டு என்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்தாமல் தெரியப்படுத்தாத இருக்கிறதுக்கோசரம் என்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக மௌன விரதம் ஆசிரியிச்சிருக்கேன்னு நீ என்ன பார்த்து நீ சொல்றியா, நீ என்ன பெரிய சுவாமியா அப்படின்னு அவனை பார்த்து திருப்பி கேட்கிற. ரேரே விராத்திய பிராமண மூடஜன மூர்தாபிடித்த சுமௌட்ய பிரச்சாதகம் மாம் பிரக்ஷாபயசி. என்ன சொல்ற, திஷ்டாகுலுமயா தபா சம்ஷய பீருணா நைதாவந்தம் காலம் சப்பியசி. நான் கணக்கு சபிக்கிறதா இருந்தா எப்பயோ சபிச்சுட்டு இருப்பேன் உன்ன, இவ்வளவு நாள் வரைக்கும் சபிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னை சபிச்சு என்னுடைய தனத்தை வீணாக்கிக்கணும்னு நான் விரும்பல,
உன்னை சபிச்சா என்னுடைய தபசு வீணா போயிடும், என்னத்துக்கு சனி தேனா ஒழிச்சு நீ என்று, இதனால இந்த காரணத்தினால என்னுடைய தபசு வீணா போகக்கூடாதுன்றதுக்காக நான் சபிக்காத இருந்திருக்கேன். இத்தனை நாள் கணக்கு சபிச்சிருந்தாக்க சப்தாக மயா கதி கதி பஸ்மசா சம்பத்தியந்தே. உனக்கு தெரியுமா எத்தனை பேர் என்னுடைய சாபத்தினால அப்படியே பஸ்மாவா ஆயிட்டா தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ, ஏற்பட்டவன்றது ஞாபகம் வச்சுக்கோ. அவிதித பூர்வா உனக்கு இந்த சமாச்சாரம் எல்லாம் உனக்கு தெரியாது, என்னுடைய பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ இஷ்டத்துக்கு என்னையே தூஷணம் பண்ணிட்டு இருக்க. துராச்சார தூரங்க ஏய் கொடா கொடா முக்கள் அபிஷ்டு அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி துராச்சாரம் தூரங்கச்சா என்கிட்டே வராத, தூர போய்த்தல தூர போ அப்படின்னா. மாதே பூன் நம்ம திருஷ்டி தேஜசா பஸ்மி பாவகா, என் எதிர கணக்கு இருந்து என்னுடைய கண்ணனுடைய தேஜசு மேல பட்டதுன்னு வச்சுக்கோ, அப்படியே பிடிச்சி போடுவ நீ. ஆகையால ஜாக்கிரத போனா போட்டோம், நீ ஒயிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்றேன். நான் தர்ப்பன் பார்த்து சொல்றான், யார யார பார்த்து நீ சொல்ற, என்ன பார்த்து நீ சொல்றிய, நீ ஊரை ஏமாத்திண்டு இங்க டம்பத்துக்காக ஊரை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஆசிரமம் ஒண்ணு ஒரு வேஷம் போட்டுண்டு உனக்கு ஆட்டா ஒரு மனைவி ஊத்தி அவளோட சேர்ந்துண்டு இப்படி ஒரு வேஷம் போட்டுண்டு உட்காந்துட்டு இருக்க, என்ன பார்த்து நீ சொல்றியா நீ அப்படின்ட்டு அவன் திருப்பி கேட்கிறான். சக்ரோதம் அவனுக்கு ஒரே கோபம் வந்துடும். ரேரே மூட த்விஜாதிரிச்சு ஜாதி பகுமான ஏனமையா பாதேன சிரத்துக்குன தாட்டியசே த்விஜாதிஹி இதின், நீ பிராமணனா இருக்கேன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் உன்னை அப்படியே விடுறேன், இல்லைன்னா என் காலால எட்டி ஓர்ச்சன்னா நீ எங்கேயோ போய் விழுவ. ஜாகிரத தெரிஞ்சுக்கோ, நான் ஏதோ நீ பிராமணனா இருந்துட்டேன்றதுக்கோசரம் நான் உன்னை வாய்மூண்டு விட்டுன்னு இருக்கேன். நானு நான் யார் தெரியுமா அப்படின்னா, துண்டீரம் மண்டலம் மே குலபதி ரபித ஸ்கந்தபூபால வந்தியா க்ஷேத்ரம் சத்யம் வ்ரதாக்ஷம் க்ஷிதிதல திலகம் க்ஷுத்ரகாஞ்ச க்ரஹாரஹம் ப்ரக்ஷாதஃ சிஷ்யபூம்னா திசி திசி பவத கூபகூர்மோபமேன தாதாவாதாஹவேஷு ஸ்தவிர கதமஹம் நஸ்ருதோ நாபி திருஷ்டஹம். நீ ஒரு கணத்துக்குள்ள இருந்துருக்கிற கூர்மம் ஆம மாதிரி, உனக்கு லோகத்துல என்ன நடக்கிறதுன்றதே தெரியாது. நீ என்னமோ இங்க எங்கயோ உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பார்த்து நீ சொல்ற, நீ நான் யார் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, நான் எப்பேற்பட்டது எந்த தேசத்துல இருந்து வந்தோம் தெரியுமா அப்படின்னு. துண்டீரம் மண்டலம் மே, நான் தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவன் நான். ஓ சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கியா, தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவன் நானு, துண்டீர மண்டலத்தை சேர்ந்தவன் நானு அப்படின்னு. இது யாருடைய வார்த்தை? இது கர்வனுடைய வார்த்தை. இந்த துண்டீர மண்டலத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் கர்வம் அதிகம்னுட்டு இது அந்த காலத்திலேருந்தே ஒரு பிரசித்தி, அது ஒரு அப்பவாதம். அதை அப்படியே காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த துண்டீர மண்டலத்தை சேர்ந்தவாள்லாம் கர்வப்படலாம் ஒரு விஷயத்துல, சுவாமி அவதரித்தது துண்டீர மண்டலம். ஆகையால சுவாமி தேசிகனுடைய சம்பந்தம் இருக்கிற தேசத்துல இருக்கிறபடினால அவளுக்கும் கர்வம் இருக்கலாம். ஏன்னா இந்த தேசத்துல இருக்கும் சுவாமி அவதாரம் திருவவதாரம் பண்ண தேசத்துல நமக்கும் ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்கேன்னுட்டு கர்வப்படலாம்னு அடியனுடைய தாழ்ந்த எண்ணம். துண்டீரம் மண்டலம் மே குலபதி ரபித ஸ்கந்த பூபால வந்தியம், எனக்கு குலபதி அந்த அந்த தேசத்துக்கு ராஜா யார் தெரியுமா, கந்த பூபாலன்னு ஒருத்தன். அந்த காலத்துல கந்த பூபாலன்னு ஒரு ராஜா இருந்தா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம். இல்ல கந்த பூபாலன்னு அர்த்தம் என்னன்னா, கந்தன்னாக்க சுப்பிரமணியனுக்கு பேரு, முருகனுக்கு பேரு, அது பெரிய வீரத்தை சுப்பிரமணியனுக்கு சிறந்தவன்னு பேரு. ஆகையால சுப்பிரமணியம் மாதிரி ரொம்ப வீரத்துல சிறந்தவனாக இருந்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்லும். அதனாலதான் இந்த ஸ்கந்தசக்தி விரதம்லாம் நாம அனுஷ்டிக்கிறோம் நாம. இன்னொன்னு, அந்த காலத்துல கண்டகோபாலன்னு ஒருத்தர் இருந்தாலாம், அவ வந்து அந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல ராஜாவா இருந்தானா அந்த கண்டகோபாலன்றவன். அவ தாத்தாச்சாரியுடைய சிஷ்யானா தாத்தா, ஆனா ஸ்வயம் வந்து தாத்தாச்சாரிய சிஷ்யனா ஸ்வயம் சைவன், தாத்தாச்சாரிய சிஷ்யனா இருந்து வைஷ்ணவன்னு சொல்லிண்டா கூட
அவனுடைய எண்ணெல்லாம் மொத்தம் சிவன் கோவில்லையும் சிவன் விஷயமாகவும் தான் இருந்தான். அதாவது எண்ணம் ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்ற மாதிரி இருந்தவன் அவன். அந்த மாதிரி ராஜா, எங்க ஊர் ராஜா. ஸ்கந்த கோபால மந்தியா க்ஷேத்ரம் சத்யம் விரதாட்சம் க்ஷிதிதல திலகம். எந்த ஊர் தெரியுமா? அந்த தேசம் துண்டீர மண்டலத்துல சத்யவிரதாட்சம் க்ஷிதிதல திலகம் க்ஷேத்ரம். சத்யவிரதம்னு பேரு அந்த க்ஷேத்திரத்துக்கே பேரு. அந்த ஊர்ல இருக்கிறவா, அந்த காஞ்சிபுரத்துல இருக்கவா இருக்கா பாருங்க, யாரும் பொய்யே சொல்ல மாட்டாளாம், எல்லாரும் சத்தியத்தையே சொல்லுவாளாம். சத்தியவிரதம்னு பேரும் அவ மொத்த பேரும் ஒரே ஒரு விரதம் தான் அவளுக்கு. சத்தியம் தவிர வேற பேசுறதுன்றது ஒரு அந்த ஊருக்கே அப்படி ஒரு பேரு. க்ஷேத்ரம் சத்யவிரதாட்சம் க்ஷிதிதல திலகம். க்ஷிதிதல திலகம் அந்த பூமிக்கே திலக்கமாக திகழ்கின்ற க்ஷேத்திரம் அது. அது எங்க ஊர், ஜாக்கிரத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதுக்குள்ள கூட ரெண்டு இருந்துட்டு இருக்கு. ஒன்னு சின்ன காஞ்சின்னு ஒன்னு இருக்கு, ஒன்னு பெரிய காஞ்சிபுரம்னு ஒன்னு இருக்கு. அதுல மம அக்ரஹாரஹா க்ஷுத்ர காஞ்சி அப்படின்னு, மகாகாஞ்சி க்ஷுத்ர காஞ்சி. மகாகாஞ்சின்றது பெரிய காஞ்சி, க்ஷுத்ர காஞ்சின்றது சின்ன காஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. இந்த க்ஷுத்ர சப்தம் இருக்க இது பல அர்த்தங்கள் இருக்கு. மகான்னு சொல்லிச்சு பெருசுக்கு எதிர்ப்பதமா சொல்றது இருக்க, க்ஷுத்ரன்றதுக்கு ஒண்ணு. க்ஷுத்ரன்றதுக்கு குறுகிய மனப்பான்மைன்னு ஒரு அர்த்தம். க்ஷுத்ரகாந்தி அப்படின்னா க்ஷுத்ரகாந்த கிரகம்னாக்க குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இரு வாசம் பண்ற ஒரு ஸ்தலம்னு ஒரு அர்த்தம் வரும். ஆகையால தேசிகன் எல்லாத்துலயுமே இதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு பொடி வச்சே சொல்றாரு. இந்த இடத்துல க்ஷேத்ரம் சத்யம் விரதாட்சம் க்ஷிதிதல திலகம் க்ஷுத்ரகாஞ்ச கிரஹாரஹாம் பிரக்ஷாதா சிஷ்யபூம்னா திசி திசி பவதா கூபகூர்மோபமேன. சிஷ்யபூம்னா பிரக்ஷாதா திசி திசி. எனக்கு எவ்வளோ சிஷ்யாள் இருக்கா தெரியுமா? இது கர்வனுடைய வார்த்தை தானே. எந்த பக்கம் போனாலும் என் சிஷ்யன்தான். அப்போ எல்லா திக்குகள்லையும் சிஷ்யபூம்னா பிரக்ஷாதா பிரசித்தி பெற்றவன் நான். பவதா கூர்ம கூபகூர்மோபமேன, ஒரு கணத்துல இருந்துட்டு இருக்கிற ஆமை மாதிரி ஒன்னும் தெரிஞ்சுக்காத நீ இருந்துட்டு இருக்கிற. உனக்கு தாத்தா, உனக்கு எங்கேருந்து தெரிஞ்சுட்டு இருக்க போற? தாத்தா வாதாக வேஷு ஸ்தவிர கதமகம் அஸ்ருதோ நாபி திருஷ்டா. அட கழமே, இவன் வயசானவன், நான் எல்லா இடத்துலயும் வாதத்துல போர்ல முன்ன நிக்கிறவன் நான். நீ இருக்க பாரு டம்பனா இருந்துட்டு இருக்கோ, நீ கழம். அட கழமே, உனக்கு தெரியுமா என்ன எதனை காதாலையான கேட்டிருக்கியா இல்ல கண்ணாலையான பாத்திருக்கியா அப்படின்னா, நஸ்ருதோஹோ நாபி திருஷ்டா, நஸ்ருதா நாபி திருஷ்டா அப்படின்னு. காதால கேக்கிறது, அப்புறமா கேட்க அது இல்ல பார்க்கவாவது பாக்குறது அப்படின்னா. இது என்னது? இது கேட்கறது முன்ன நடக்கும், பாக்குறது அப்புறம் நடக்கும், அதுதானே இது? இல்ல பாக்குறது அப்படின்னா நதிருஷ்டு நாபி ஸ்ருதா அப்படின்னு பக்தர்கள். இதுக்கு என்னன்னா, பல பேர் என்னுடைய பிரபாவத்தை சொல்லியிருந்தாள்னாக்கா அந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டிருந்தாலாவது பரவாயில்ல. இல்ல எல்லா இடத்துக்கும் போறவனா இருந்து இந்த இடத்த விட்டு போறவனா இருந்தா பார்க்கவாவது பார்த்திருப்பேன். இது ரெண்டும் இல்லாத நீ இருந்துட்டு இருக்கிறவன், உன்னுடைய பிரபாவத்தை நீ எங்கேருந்து தெரிஞ்சுக்க போற? நீ இப்படிதான் நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவன் தர்ப்பன் சொல்றான். சிரிச்சுட்டு இன்னும் அந்த டாம்பிகன் பார்த்து சொல்றான், விஹத்த அஹோ மகாடாம்பிக அவிஜிதம் அவிஜித மதியாச்சாரம் கிமிக்கு துராச்சார இத்துபக்ரோசசி அப்படின்னு அவன் சொன்னான். இல்லையோ அவிஜித பூர்வ துரா தூரம் கச்சா மாதே பூவம் நம திருஷ்டி தேஜசா பஸ்மி பாவகான்னு டம்பா சொன்னான். டேய், நீ தூரப்போ, துராமா இருந்துட்டு இருக்கிறவனே நீ தூரப்போ, என்கிட்ட வராத, என் கண்ணு பார்வைப்பட்டு கொழுந்து போயிடாதுன்னு எல்லாம் சொன்னானு இல்லையோ. அதுக்கு இவன் பதில் சொல்றான், தர்ப்பம் சொல்ற பதில், சிரிச்சுட்டு சொல்றான், அஹோ மகாடாம்பிக்க நிமோ ஆச்சாரம் எனக்கு தெரியாதா, நீ விரும்ப என்ன உண்மையான இதுக்காகவா உண்மையான நிலையிலேயே நீ ஆச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ற? ஒன்னும் கிடையாது நீ பண்றது. அவிதித மதி ஆச்சாரம், என் ஆச்சாரம் எங்காத்தாரெல்லாம் எப்படிப்பட்டதுன்றது தெரியுமா? இது ரொம்ப
சூக்ஷமான ஒரு விஷயம். இந்த ஆச்சார ஜாரத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த புதுசா வர பொண்ணு இருக்க அப்பாவான் தான் விசேஷமான ஆச்சாரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இங்க நடக்க பார்த்தது பார்த்த உடனே, ஓ எங்க காட்டுல இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு இது சொல்லும். இவாளுக்கு எரிச்சலா இருந்துட்டு இருக்கோம். இதுவே என்ன பண்ணோம், அது ஒரு உடனுங்கட்டான் எங்க ஆத்துக்கு பிறந்தாத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்க மாமியார் ஆத்துல இப்படி பண்ண மாட்டாளே, அப்படி ஆச்சாரமாச்சே அப்படின்னு சொல்லி, போடி போடி உங்க மாமியார் ஆத்துல நீயே வச்சுக்கோ, நம்ம ஆத்துல என்ன ஆச்சாரமோ அது எனக்கு ஆட்டம் போ அப்படின்னு இவா சொல்லுவா. இது ரெண்டு இடத்துலயும் வெறுப்பு சம்பாதிச்சுக்கோ இந்த பசங்க. இது லோக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இவ பார்த்து சொல்றா, கிமபி துராச்சார இத்யுபக்ரோஷசி, என்ன பார்த்து துராச்சாரம்னு நீ சொல்றிய, என்ன பார்த்து இப்படி வெய்யறிய, உனக்கு ஆச்சாரம்னா என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னா, அதுவா கக்கலு மயாவினா மற்ற பிரபாவாபிஜா அப்படின்னா, என்னுடைய பிரபாவம் நான் எப்பேற்பட்டவன்றது எனக்கு தான் தெரியும். என்னுடைய பிரபாவம் மயாவினா, என்னை தவிர யாருக்கும் என்னுடைய பிரபாவம் எவ்வளவுன்றது தெரியாது. அப்படி இருந்துருக்கச்சே நீ என்ன பார்த்து நீ துராச்சாரன்னு சொல்லி சொல்றியே அப்படின்னு, எஸ்யமே மகாயோகினோபி அபிஜன வித்யா விருத்தேஷு ஷோடசீம் அப்பி கலாம் நார்ஹந்தி, எனக்கு சமானமாக என்னுடைய, அதாவது ஒருத்தனுக்கு மூணு விதத்துல ஒரு சிறப்புன்றது ஏற்படும். பிறப்புனால, வித்யினால, விருத்தம் சீலம் ஆச்சாரம் நடப்பு ஒழுக்கம் இவைகள்னாலதான் ஒருத்தனுக்கு சிறப்புன்றதே ஏற்படும். இந்த மூணுலையும் பெரிய பெரிய மகாயோகிகள்னு சொல்றாளே அவள்லாம் கூட என்னுடைய வித்தியில 16ல ஒரு பங்கு ஆமாட்டா, என்னுடைய ஆபிஜாத்தியத்துல 16ல ஒரு பங்கு ஆமாட்டா, என்னுடைய ஒழுக்கத்துல என்னுடைய தபஸ்ல என்னுடைய ஆச்சாரத்துல 16ல ஒரு பங்கு கூட ஆக மாட்டான். அவ்வளவு பெரிய ஆச்சாரமானவன் நானு. என்ன பார்த்து ஒன்ன மாதிரி நீ எல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்றியே, உனக்கு என்ன யோக்கியத்தை இருந்துட்டு இருக்கு. அத்தகைய வீசி ஸ்ரோத்ரியானபி த்ரிவருஷ பூர்வானு ந நமஸ்கரோமி, அத்தியனம் பண்ணவாளா இருந்து அவளும் நமக்கு 3 வயசு பெரியவாளா கணக்கு இருந்தாள்னாக்கா அவளை சேவிக்காத இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி இருக்குச்சே, நான் சிறந்த ஆபிஜாத்தியம் பிறப்புனாலையும் வித்தியினாலையும் ஒழுக்கத்தினாலையும் நான் ரொம்ப சிறந்தவனா இருக்கிறபடினால, என்னை காட்டிலும் 3 வயசு பெரியவாளாக இருந்து அத்தியனம் பண்ணவாளா வந்தாள்னா கூட அவளை கூட நான் சேவிக்கிறதில்லை. ஆகையால கிண்ணவேற்ற மாமகம் தர்ம பிரவர்த்தனாபிசந்தீம், என்னை பார்த்து நான் எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன்றது உனக்கு தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் ஒரு வார்த்தை. அதுக்கு சொல்றா, அதுக்கு கடைசியில சொல்ற, என்னுடைய தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, நான் என்னுடைய ஆச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, பிரச்சாவாத விசங்கமான ஜரடா சம்பந்தி சம்பாஷணாது ஹந்த பதிவிரத குணநிதி சத்ராசமம் பாமயம் வித்யாதச்ச விவாகதச்ச விதிதாரதச்ச க்ஷிதௌ கூடஸ்தாப்யதிகஸ்ய மே கிமதிக கோவாச மகாகத்யதே. ராமரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. யாரோ ஒரு சலவத் தொழிலாளி சீதையினுடைய பாதிவிரத்தியத்தை பத்தி தவறாக பேசினான்ற ஒரே ஒரு காரணத்தினால சீதா பிராட்டிய காட்டுல கொண்டு விட்டு அப்பேற்பட்டவர் ராமர் இருக்கார், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு. யாரோ ஒரு வழிபோக்க அவன் சொன்னானா, ஒரு கருவி ஒத்தி, அந்த கருவி விஷயத்துல அந்த கல்வி அவ்வளவா சுத்தமா நடந்துக்கல, அவளுக்கு ஏதோ சாரித்திரத்துல தோஷம் இருக்குன்னு யாரோ ஒரு வழி பார்த்து வழி போக்க சொல்றானா. கல்வி விஷயத்துலாம் சொன்னா அதை பத்தி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஆனா அதை கூட பார்க்கல. அதுக்காக அந்த கேள்வியோட யார் சம்பந்தியாக அந்த கருத்தோட யார் பேசுறானோ அவளோட எங்க அம்மா பேசினான்றதுக்கு அப்புறம் எங்க அம்மாவே நான் விட்டுட்டேன். நான்
அந்தபதிவிரதா குணநிதி சத்ராதமம்பாமயா. எங்க அம்மாவையே நான் இதுக்காக நான் விட்டுட்டு இருந்தானு யாரோ தான் வழி போக்க, அந்த வழி போக்கணும் ஒரு கேள்வியை பார்த்து தோஷம் சொல்றான். அந்த கேள்வியோட நேர பேசினா கூட பரவாயில்ல, எங்க அம்மா அந்த கேள்வியோட சம்பந்தம் கேள்வியோட பேசினவங்க அவனோட இவ பேசினான்றதுக்காகவே எங்க அம்மாவையே நான் விட்டவன். அவ்வளவு ஆச்சாரசாலம் செயலும் நானு. விஜாதஸ்ச விவாகதஸ்ச விதிதாச்சாரதஸ்ச க்ஷிதம். என்ன நினைச்சிருந்தீங்க, என்ன மாதிரி படிச்சவா யார் இந்த லோகத்துல? நான் கல்யாணம் பண்ணிட்டது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஆச்சாரமான குலத்துல இருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு தெரியுமா? நான் எவ்வளவு ஆச்சாரமா இருக்குன்னு தெரியுமா? என்ன காட்டிலும் லோகத்துல யார் பிறந்தவாளாக இருந்துட்டு இருக்கா? இல்ல எனக்கு சமமா தான் யாரானா இருந்துட்டு இருக்காளா? அப்படி யாருமே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து நீ சொல்றியா என்று தர்ப்பன் தம்பான பார்த்து சொல்றா. லோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி பேசிட்டோமோ அந்த மாதிரி ஒரு பேச்சு பேச்சு இது. இந்த ஏற்று பேச்சுகள், இந்த தர்ப்பமோ தம்பமோ நாம இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக சுவாமி நமக்காக இதை தெரிவிக்கிறார். சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இந்த கர்வமோ தம்பமும் இல்லாமல் நாமளும் இருக்கணும்னு பிரார்த்திச்சென்றே இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே சிவசரி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.